நாலாவது எக்ஸாம் வந்து அப்பா வந்து இறந்துட்டாங்க. வேர்வையில் புள்ளி வைத்து என்னை கோலம் ஆக்கினாய். அன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. எல்லாரும் போக வேணாம்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வரணும்னு தான் அனுப்பிச்சு வச்சாங்க. அப்பா இருந்தால் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. என் வழி துணையாக வேண்டுமே. என் பையன் 10th எக்ஸாம் எழுதுறப்ப அவங்க அப்பா இறந்துட்டாங்க. எல்லாரும் வேணான்னு சொன்னாங்க எக்ஸாம் எழுத கொல்லி வைக்கணும்னு சொல்லிட்டு. 10th தான் வாழ்க்கையோட முதல் படின்றதுனால நான் எல்லாரையும் எடுத்துட்டு நான் என் பையனை எக்ஸாமுக்கு அனுப்பினேன். இப்போ எக்ஸாம் எழுதி 60 மார்க் எடுத்திருக்கான். 330 டோட்டல் எடுத்திருக்கான். அதனால் எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் படிப்பை விட்டுறக்கூடாது. வாழ்க்கையில் படிப்பு தான் ரொம்ப முக்கியமானதுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். உயிரிழந்த தந்தையுடைய சடலம் வீட்டில் இருக்க 10th வகுப்பு பொது தேர்வு எழுத போய் அந்த தேர்வுல தேர்ச்சி பெற்று சாதிச்சு காட்டியிருக்காரு இங்கொரு மாணவர். எல்லா மாணவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், எந்த சூழ்நிலையிலையும் படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க, படிப்பு தான் வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம், இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னு அந்த மாணவருடைய தாய் இப்படி ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்காங்க. தந்தை இருந்த சோகத்திலையுமே மன உறுதியோட இந்த மாணவர் அந்த தேர்வை எழுதி அந்த தேர்வுல வெற்றியும் பெற்றிருக்காரு. தஞ்சை ஞானம் நகர்ல வசிச்சுட்டு வரவரு தேவன் 10th வகுப்பு பொது தேர்வு எழுதிட்டு தேர்வு முடிவுக்காக காத்திருந்திருக்காரு. அறிவியல் பொது தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி நாள் தேவனுடைய தந்தை பாலகுமார் இறந்துட்டாரு. உறவினர்கள் தேர்வு எழுத போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்ததா கூறப்பட்டிருந்தது. சொந்தக்காரங்க பேச்சையும் மீறி மகனை தேர்வு எழுதுறதுக்கு தேவனுடைய தாய் அனுமதிச்சிருந்திருக்காங்க. வீட்டுல தேவனுடைய தந்தை பாலகுமாருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த சூழல்ல தேர்வு எழுதுறதுக்காக தேவன் போயிருந்திருக்காரு. எல்லாருடைய பேச்சையும் மீறி தன்னுடைய தாயோட உறுதியோட இவரு தேர்வு எழுதுறதுக்காக போயிருந்திருக்காரு. அந்த தேர்வுல 64 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்று சாதிச்சு காட்டியிருந்திருக்காரு. எந்த சூழ்நிலையிலையும் படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க, படிப்பு தான் வாழ்க்கையில ரொம்பவே முக்கியம், நாம எப்படி வேணாலும் காலத்தை மாத்திக்கலாம், நமக்காக காலம் இருக்காது அப்படின்றதுனாலதான் பையனை தேர்வு எழுத அனுப்புன அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்படி ஒரு கஷ்டமான சோக சூழ்நிலையில கூட மாணவர் மன உறுதியோட தேர்வு எழுதி அந்த தேர்வுல தேர்ச்சி பெற்று சாதிச்சு காட்டியிருக்காரு.